சுந்தரராமசுந்தரி அவர்களை பற்றி நான் சிறு வயதில் கேள்விப்பட்டிருக்கிறேன். பொதுவாக எல்லோரும் எம்டன் கப்பல் வைத்து யார் ஒருவர் அந்த ஊரிலேயே மிக ஒரு திறமையாக இருந்தால் அவரை அவன் எம்டன்டாக என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு உலகமெல்லாம் தமிழ் நாட்டிலே பழக்கப்பட்ட அந்த எம்டன் கப்பலை கொண்டு வந்தவர் இவர் என்பது பார்க்கறதுக்கு தெரியாது. இந்த நூல் மூலமாகவும் திரு சேதுசேஷன் அவர்களின் ஒப்பற்ற இந்த நூலும் இந்த வெளியீடுனால உலகமெல்லாம் சென்றடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சோசியல் மீடியா பற்றி திரு ராம்குமார் அவர்கள் பேசினார்கள். சோசியல் மீடியா இஸ் அ வெரி பவர்ஃபுல் மீடியா. நாங்கள் வந்து இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழ் இலக்கியை உருவாக்குவதற்காக முதன் முதல்ல நாங்கள் ஆரம்பித்த விழாப்பிட்ட ஒரு சீர்மணியை ஸ்டார்டிங் பேசுவோம். நாங்கள் ஒரு ஆறு பேர் ஒரு போர்டு மெம்பராக இருந்தீங்க பிரியர் டிஸ்கஷன். ஆனால் அதோட தாக்கம் வந்து யாருக்கிட்டே சென்று அடையலை. அப்போ வந்து நாங்கள் முதல்ல சோசியல் மீடியாவில் ஆர்வர்ட் தமிழ் சேர்னா என்னன்னு ஒரு உருவாக்கணும். உருவாக்கிற பிறகு இன்னைக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்வர்ட் தமிழ் கொடுத்தாலும் 1 மில்லியன் பீப்புளை உடனடியாக சென்று அடைகிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த சோசியல் மீடியா இருக்கு. இப்போ முதல் முதல்ல தமிழ் மொழிக்காக உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் ஒன்றிணைந்து வந்தது இந்த ஒரு ஹார்வர்ட் ப்ரோக்ராம்காக தான். இதுவரைக்கும் ஒரு சிலர் ஒரு ஊருக்காரங்க பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு உறவின் முறை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்ததை மாறி தமிழுக்காக இன்னைக்கு உலகமெல்லாம் தொடர்ந்து நடக்கிற ஒரு பெரும் ஒரு முயற்சியாக இந்த சோசியல் போனதுக்கு காரணமே சோசியல் மீடியா. ஆகையினால செண்பகராமன் பிள்ளை அவர்களை பற்றி அவர் எழுதிய இந்த பதிவுகள் அனைத்தையும் எலக்ட்ரானிக் மீடியத்தில் கொண்டு வரணும். எலக்ட்ரானிக் மீடியத்தில் கொண்டு வந்து அவரை பற்றிய ஒரு செய்திகள், அந்த இவர் வைத்திருக்கும் அத்தனை கடிதங்களையும் நாம் வந்து எலக்ட்ரானிக் மீடியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவ்வளோத்தையும் ஒரு டேட்டாவாக கிரியேட் பண்ணி ஒரு பிளாக் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ்புக் சேனல் ஒன்று ரெடி பண்ணி வி ஹாவ் டு ஸ்ப்ரெட் இட் அரவுண்ட் த வேர்ல்டு. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி இது ஏதோ கன்னியாகுமரி மாவட்டமோ அல்லது ஒரு சிலருக்கோ இவர் சொந்தமானவர் அல்ல, இவர் தமிழகத்திற்கே ஒரு பெருமை, உலகத்திற்கு தமிழ் இந்தியாவுக்கே ஒரு பெருமையான ஒரு மாபெரும் மனிதர். இவரை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். என்னிடம் குறிப்பிட்டார்கள், இவர் அத்தனை ஐஎன்ஏ மற்ற ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருக்கிறார். அதுவா பொதுவாக இன்னைக்கு கூட கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஆளாக ஒரு கருத்து சொல்லணுமானா அது தைரியமாக யாருமே சொல்கிறதில்லை. ஈவன் எலெக்ஷன் ரிசல்ட் கூட அவங்க யார் பூஸ் பண்ணி பவர்ஃபுல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரெஸ்ஸே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு ஒரு கவர்மெண்ட்டை மீறி செய்கிறதுக்கு துணி இல்லாத ஒரு நேரத்தில், அதாவது இப்போ நம்ம நாடுலேயே நம்ம அரசு இருக்கிற போதே அதை செய்ய முயற்சி பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கிற போது வேறொரு நாட்டில் வேறொரு ஆட்சியில் ஒரு தனி மனிதனாக ஒரு ஒரு உலகமே பயந்த ஒரு சர்வாதிகாரியை மன்னிப்பு கேட்க வச்சிருக்காருன்னா அந்த துணிவை வந்து நம்ம அத்தனை பிள்ளைகளுக்கு சொல்லணும். தட்ஸ் வை வி வில் கிரியேட் அ ஜெனரேஷன் ஆஃப் ஓல்டு சில்ட்ரன். இன்னைக்கு என்னன்னா எல்லாருமே காம்ப்ரமைஸ் எங்கள் முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் வெரி ஓல்டு, எங்கள் ஜென்ரேஷன் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தா தே ஆர் நாட் ஹேவிங் அடிக்குவேட் கட்ஸ். ஒரு முடிவெடுக்கிறது கூட தைரியம் இல்லாமல் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இருக்காங்க. இந்த செண்பகராமன் அவர்களோட வரலாறு வந்து நிச்சயமாக எல்லாரையும் சென்று அடையணும். இதனால் மக்களுக்கு அவரோட அந்த வீரத்தை சொல்லணும், அந்த தைரியத்தை சொல்லணும். இதை வந்து நம்ம சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் இன்கல்கேட் பண்ணலாம். நீங்கள் கிரியேட் கிரேட் சொசைட்டி சேவிசேஷன் அவர்களுக்கு சரி பெரிய பேச்சு எடுத்திருக்கிறார்கள். அதோடு நானும் ஒரு சிறு வகையில் பணியாற்றியதை பெருமையாக கருதுகிறேன். இன்று இந்த வாய்ப்பு இருக்கிறதற்கு மிக்க நன்றி, வணக்கம். மேடையிலே இருக்கின்ற அறிஞர்களுக்கும்
உடல்நல குறைவால் இந்த கூட்டத்தில் பேச முடியுமா என்று யோசித்து இருந்த நிலையில் வெண்பகராமன் சிறப்பினை இரண்டு கருத்துக்களாவது சொல்ல வேண்டும் என்று நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் இங்கே சில சொல்ல விரும்புகின்றேன். செண்பகராமன் என்று நினைக்கிற போதே ஒரு வீரம் ஒப்படைக்கிறது, விடுதலை உணர்வு பொங்குகிறது. 19ஆம் நூற்றாண்டிலே ஏகாதிபத்திய அரசுகள் உலகெங்கும் தங்கள் ஆட்சி கீழே கொண்டு வர வேண்டும் என்று துடிதுடித்த நேரத்தில் அதை தூக்கி எறிகின்ற வீரர்களாக வடநாட்டிலே வங்க நாட்டிலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று சொல்லுகிறோமே, அதை போல தென்னாட்டிலே தமிழ்நாட்டிலே நமக்கு செண்பகராமன் கிடைத்தார். செண்பகராமனுடைய சிறப்புகளை எல்லாம் அண்ணால் பேசிய அன்பர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் ஒரு கருத்தினை முக்கியமாக அவர் சொன்ன கருத்தையை சொல்லுகிறேன். அவர் ஹிட்லரிடம் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஹிட்லர் சொன்னாராம், உங்களுக்கு சுதந்திரம் வேண்டியதுதான், ஆனால் நீங்கள் ஆள தகுதியற்றவர்கள், கொஞ்ச காலம் உங்கள் நாடு இந்திய நாடு ஜெர்மனியின் கீழே சில ஆண்டுகள் செயல்படட்டும், அதற்கு பிறகு நீங்கள் விடுதலையை பார்க்கலாம் என்று சொன்னார். ஆவேசம் பொங்கிய செண்பகராமன், எங்களை எப்படி நீங்கள் சொல்லுவது தவறு, நாங்கள் ஆழ்ந்த பரம்பரை, வடநாட்டிலும் சரி தென்னாட்டிலும் சரி எத்தனையோ பேரரசுகள் இங்கே இருக்கின்றன. அப்படி சொல்லுகிற போது நினைவு கூர்ந்து சேர சோழ பாண்டியனுடைய சிறப்புகளை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். தமிழன் ஆண்டிருக்கிறான் என்ற கருத்து அங்கே வருகிறது. அது மட்டுமன்று அரிய பல நூல்கள் படைத்தவர்கள் நாங்கள் என்று சொல்கிற போது திருக்குறளை எடுத்து சொல்லி உலக நூலாக திருக்குறள் விளங்குவதை எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்படி இந்திய வரலாற்றையும் தமிழக வரலாற்றையும் சுருக்கமாக ஹிட்லருக்கு எடுத்து சொல்லி போது அதோடு அமையவில்லை செண்பகராமன், நீங்கள் சொன்னதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், இந்தியர்களை எளிவாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்த மேடையிலே ஒரு அவையிலே கேட்டிருக்கிறார். ஹிட்லரும் அந்த செண்பகராமனுடைய வீராமேச சொற்களை கேட்டு மன்னிப்புரை வழங்கினார், மன்னிப்பு கூறினார். அது எவ்வளவு பெரிய வீர நிகழ்ச்சி என்று பார்க்கிறேன். இரண்டாவதாக நான் அவருடைய பெரும் சிறப்புகளை எத்தனையோ சொல்ல இருந்தாலும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் உண்டு என்றாலும் தன்னுடைய கடைசி காலத்திலே அந்த தன்னுடைய உடல் பொருள்களை அந்த நாஞ்சில் நாட்டு வயல்களிலே விதைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாஞ்சில் நாடு எத்தனை பெரிய அறிவு சார்ந்தோர்களை கொண்ட நாடு, மனோமணி சுந்தரம் பிள்ளை என்ற பெருமகன் நாஞ்சில் நாட்டை எவ்வாறெல்லாம் புகழ்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதுபோல அந்த நாஞ்சில் நாட்டு வயல்களிலே என்னுடைய திருவிசுவியை விதைக்க வேண்டும், என்னுடைய உடல் ஆவி பொருளை விதைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இப்படி பார்க்கின்றோம். இவ்வாறு பல நிலைகளிலே வீரம் சேர்ந்த நாட்டுப்பற்றுடைய தமிழ் மொழி பற்றுடைய அந்த வீர மகன் நாஞ்சில் நாட்டிலே இரணியல் என்ற ஊரிலே பிறந்து தோன்றிய குடும்பத்திலே திருவனந்தபுரத்தில் சென்று படித்து ஜெர்மனி சென்று இவ்வளவு பெரிய வீரராக விளங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமகனை அவருடைய வரலாற்றை இதுகாலம் தொகுத்து சரியாக எழுத முடியாத நிலையில்
இன்றைக்கு அவருடைய பேர் அதை எழுதியிருக்கிறார் என்றால் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. செண்பகராமனுடைய புகழ் ஓங்க வேண்டும், தமிழர்கள் வீரம் தெரிந்தவர்கள் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் நான் இன்று விடுக்கும் எளிய செய்தி. நன்றி, வணக்கம். தாங்கி வாழ்ந்த ராமாயணம்
ஆனால் குமரன் பெயர் எல்லோருமே தெரியும். குமரனுடைய மனைவி பெயர் ராமாயணம் என்று தெரிந்திருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்பது செம்பராமை பற்றிய விவரங்கள் மட்டுமல்ல, லட்சுமிபாய் பற்றிய விவரங்கள் இருக்கும். ஒரு அஸ்தியை கையில் வைத்துக் கொண்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்து கணவனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக போர்க்கப்பலில் அந்த அஸ்தியை கொண்டு வந்து கணவனுடைய தாயார் மாமியாருடைய அஸ்தி கரைக்கப்பட்ட அந்த நதியை கரைப்பதற்கு அந்த மனிதர்கள் முயற்சி செய்து வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் இந்திய பெண்களுடைய பாரம்பரியம் எத்தனை உயர்ந்தது என்ற பெருமிதம் நமக்கு உயர்ந்தது. ஏற்கனவே அறிமுகம் செய்தவர் சொன்னது மாதிரி ரகணி ஜெயனி செம்பகராமன் என்கிற ஒரு தொடரை தினமணி கருத்தில் எழுதினார். தினமணி கருத்தில் அந்த தொடர் வருகிற பொழுது தினமணி கருத்தில் துணையாசிரியனாக நான் படிக்கொண்டு கொண்டிருந்தேன். 25 ஆண்டுகள் தினமணி கருத்தில் நான் படிக்கொண்டிருந்தேன். என் மதிப்புக்குரிய கஸ்தூரி ரங்கன் அவர்கள் ஜெயனி செம்பகராமனுடைய பெருமைகளை ஆங்கிலத்தில் சில விஷயங்களை படித்து ரகமியை அழைத்து அதை நூலாக எழுதி சொன்னார். அந்த நூல் வெளிவந்தது. அதை பலமுறை நான் வாசித்திருக்கிறேன். சேது சேஷன் அவருடைய இந்த நூலை வாசித்து மனத்தில் ஒப்பிட்டு பார்த்தேன். அதில் உள்ள பல தகவல்கள் இதிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் உள்ள சில செய்திகளை தவிர்த்து புதிய செய்திகள் சில இதில் இருக்கின்றன. ஆனால் ரகமியினுடைய நூலுக்கும் சேது சேஷனுடைய நூலுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வேறுபாடு, ரகமியினுடைய நூல் நம்பிக்கையான வரலாற்று தொகுப்பு மட்டுமே. சேது சேஷனுடைய நூல் நம்பிக்கையான வரலாற்று தொகுப்போடு இருப்பதோடு கூட மிக இனிய நடையில் எழுதப்பட்ட ஒரு புதினத்தை போல் படிக்கக்கூடிய சுவாரஸ்ய நடைகள் ஒரு நூலாக அமைகிறது. எனவே இதுதான் எழுத்துத்துறைக்கு வராமல் இருந்த சேது சேஷனுக்கு அன்பான கண்டனங்கள். தொடர்ந்து அவர் எழுத வேண்டும். தன்னுடைய முன்னோடி என்பதால் தான் யாருடைய வழித்தோன்றல் என்பதன் காரணமாக செம்பகராமனை பற்றி நூல் எழுதியுள்ள அவர் இதுபோல் பல தியாகிகளை உலகம் அறிய வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் இந்த தியாகிகளுடைய வாழ்க்கை வரலாற்று துறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நிறைய நூல்களை அவர் எழுத வேண்டும். தன்னுடைய எழுத்தாக்களை அவர் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தியாகிகள் 2 வகையாக பகுப்பதற்குரியவர்கள். அந்த வகையில் செம்பகராமனுடைய பணி மிகப்பெரும் கொண்டாடப்பட்டது. அது மிக முக்கியமான இந்த நிகழ்வு தரக்கட்டளை ஆரம்பித்தது மட்டுமல்ல, அஞ்சல் தலைவி ஒரு சுதந்திர தியாகிக்கு நாம் அஞ்சல் செலுத்துகிற முறை என்று சில இருக்கின்றது. சிலை வைப்பது அஞ்சல் தலை வெளியிடுவது இவற்றின் மூலமாக அந்த தியாகிக்குரிய கௌரவத்தை நாம் எழுதுகிறோம். குமரி அனந்தவர்கள் வந்திருக்க வேண்டும். முனிவர் உடல்நிலை சரியாதாமல் இருக்கிறார். அருமையான ஒரு வாழ்த்துறை அடித்துறையை கொண்டு வழங்கியிருக்கிறார். வழித்தோன்றல் என்கிற காரணத்தால் ரகணி என்கிற அந்த எழுத்தாளர் குலமாக இருப்பார்.
அவருக்கே உள்ள ஒரு செருப்பு செய்யும் தொழிலாளிகளை கொடுத்து சிவப்பு வெள்ளை செருப்பை தான் அவர் அழைப்பார். அவர் பல இடங்களில் தேடி தேடி இந்த பொருட்களால் அழைந்தார். ஒரு ரயில் போல, ஒரு சேது ஸ்டேஷன் போல, இன்னும் எண்ணற்ற எழுத்தாளர்கள் நமக்கு தேவை. நாவல் எழுதுகிறார்கள், சிறுதை எழுதுகிறார்கள், ஒரு அஞ்சலத்தை எழுதிவிட்டால் புதுத்தொகையை எழுதிவிடுகிறார்கள். ஆனால் வரலாற்று பதிவுகளை நமக்கு தருவதற்கான எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. எனவே சேது ஸ்டேஷனிடம் இலக்கிய சிலங்கிற வரலாற்று உள்ளதும் பெரிதும் எதிர்பார்க்கிறார். ஜெயகிரி செம்பாராமன் என்பதும் நமக்கு நினைவு வருகிற விஷயங்கள் இரண்டு. ஒன்று, ஜெயஹிந்த் என்கிற அந்த முழக்கத்திற்கு அவர்தான் ஒரு பெரிய கௌரவத்தை அளித்து தன்னுடைய பெயரை ஜெயஹிந்த் செம்பாராமன் என்று வருகிற மாதிரி அமைத்தார். ஜெயஹிந்த் என்கின்ற ஜீவநாதம் தேசத்தின் ஒற்றுமை சேர்க்கின்ற கீதம், பேய்கொண்டல் என்ன அமைப்பிடி தாட்டும், வேத உணர்ச்சியை நாட்டிவிட்டு ஓட்டும், இதெல்லாம் இந்த முழக்கம் புறப்பட்ட தளவுக்கு நாமக்கல் சொன்ன பாட்டு எழுதினார். அது செம்பாராமனுக்கு ஒரு பெருமை. இன்னொரு பெருமை, அது வரலாற்று தாளாக நினைத்து விட்டது. யாராவது ஒருவர் சிறப்பாக ஒரு செயலை செய்தால், மிகச்சிறப்பாக ஒரு ஓவியத்தை ஒருவர் வரைந்தால், ஓவிய துறையில் அவன் எண்கண்டா என்று சொல்கிறோம் இல்லையா? எந்த துறையாக இருந்தாலும் பழங்காலத்தில் புலி என்று சொல்வார்கள், கணக்கு புலி, கவிதை புலி என்றுதான் சொல்வார்கள். சுதந்திர வரலாறு நடைபெற்ற பிறகு ஒரு துறையில் வல்லவர்களை அவன் எண்கண்டா என்று சொல்கிற ஒரு வழக்கு வந்ததற்கு காரணமே அந்த மிக கடினமான எட்ட கப்பலை கொண்டு வந்து அதன் மூலமாக அவர் நிகழ்த்திய செண்முகராமன் நிகழ்த்திய சாகச செயல்கள். செண்முகராமன் அவர்களுடைய பல ஆவணங்களில் லட்சுமி அவர்கள் இந்திரா காந்தியிடம் கொடுத்ததாகவும், இந்திரா காந்தி தில்லியில் ஆவண காப்பகத்தில் அவர்களையெல்லாம் கொடுத்து வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இந்த நூலில் பதிவாக இருக்கிறது. இன்னும் அந்த ஆவணங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்தால் இன்னும் எத்தனையோ அதிக தகவல்கள் நமக்கு கிடைக்கக்கூடும். அதிலும் யாரேனும் ஒருவர் முயல வேண்டும். இந்த கல்கட்டு தமிழ்வாணம் தொடர்பாக புகழ்பெற்று விளங்குகிற இந்த தமிழ்வாணனுடைய புலவர்கள் அவர்கள் நடத்துகிற இந்த மனிதர்களின் பிரசுரம், ரவி தமிழ்வாணன் உரிமையாளராக இருந்து நடத்துகிற அந்த பிரசுரம், இந்த வெளியீட்டை எவ்வளவு சந்தேகமும் தயாரித்திருக்கிறது பார்க்கிற பொழுது மனத்துக்கு ஒரு பெருமித வேண்டும். மிக அருமையான வெள்ளித்தாள், ஒரு பக்கத்தினுடைய அச்சு மறுபக்கத்தில் தெரியாதவரை அமைந்த சற்று கனமான தாள், எண்ணற்ற புகைப்படங்களை வெளியிட்டு சுதந்திர போராட்ட வீரர்களை, பாரதியாரை, பாகேஸ்வர் ஐயரை, அரவிந்தரை என்று பலரையெல்லாம் கௌரவித்திருக்கிறார்கள். என்னுடைய ஆசிரியர் ஏ சிவராமன் சொல்வார், புத்தகங்களில் பத்திரிகைகளில் நிறைய புகைப்படங்கள் இடம்பெற வேண்டும், அதனால் ஒரு பயன் உண்டு என்று சொல்வார். என்ன பயன் என்று கேட்டால் சேர்த்துக்கொண்டே சொல்வார், எழுத்து பிழை குறையும் என்பார். ஒவ்வொரு வரியும் உண்மையாகும். எனவே இதற்கு ஆதாரமாக அமைந்துள்ள புகைப்படங்களுடன், அதற்குரிய வரைபடங்களுடன் இருந்தால் தான் இதற்கு உரிய கௌரவம் கிடைக்கும். அந்த வகையில் மிகச்சிறப்பாக இதுவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சேது ஸ்டேஷனுடைய எழுத்தாளர்களை பற்றி முன்னர் நான் அறிந்ததில்லை. இது ஒரு நல்ல வரலாற்று நூல். எனவே இந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வோம் என்றுதான் நான் எடுத்து வந்தேன். ஆனால் மிக அரிய படிக்க சுவாரஸ்யமான ஒரு நூலாக இது அமைந்திருப்பது மனத்துக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நிறைவும் தருகிறது. என்னுடைய முதல்வரும் ஒரு பதிப்பு நடத்துகிறார். நாம் அனுபவிக்கிறோம், நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்தவர்கள் ஒருவர் செண்முகராமன். எனவே இந்த புத்தகம் பாரதியாக்கவில்லை போல, திருக்குறள் போல, பகவத்கீதை போல நம்முடைய வீட்டில் இருப்பதை நாம் பெருமையாக கருத வேண்டும். எனவே இங்கு வந்திருக்கிறவர்கள் அவசியம் ஒரு நூல் வாங்க வேண்டும். வாய்ப்பு இருப்பவர்கள் இரண்டு நூல் வாங்கி வராத உங்கள் நண்பர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறந்த வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. பேசிய